हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं देन தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குரு தேவ்கி ஜெய் சில பிரபாத் கி ஜெய் ஹரே கிருஷ்ணா அத்தியாயம் ஏழு ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் அத்தியாயம் ஏழு துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் பதம் ஒன்று நிர்கதே பகவான் பாதராயனக பாதராயணுதவாம் தத் அபிப்ரேதம் ததக கிம் அகரோத் விபுகூ ட்ரான்ஸ்லேஷன் சௌனக ரிஷி வினவினார் சூதரே மிக சிறந்தவரும் உன்னத சக்தி வாய்ந்தவருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரத முனிவரிடம் முனிவரிடமிருந்து அனைத்தையும் கேட்டறிந்தார் எனவே நாரதர் சென்ற பிறகு வியாசதேவர் என்ன செய்தார் பை சில பிரபுபா ஜெய் சில பிரபாத் இந்த அத்தியாயத்திலிருந்து பரீட்சித் மகாராஜன் அவரது தாயின் கருவில் அற்புதமான முறையில் காப்பாற்றப்படுவதும் ஸ்ரீமத் பாகவதத்தை விவரிப்பதற்கான காரணமும் அறியப்படுகின்றன இதற்கு காரணமாக இருந்தவன் துரோணாச்சாரியாரின் மகனான அஸ்வத்தாமன் என்பவனாவான் இவன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் ஐந்து மகன்களை கொன்றதால் அர்ஜுனனால் தண்டிக்கப்பட்டான் ஷில வியாசதேவர் புகழ்பெற்ற காவியமான ஸ்ரீமத் பாகவதத்தை துவங்கும் முன்பாக பக்தி பூர்வமான சமாதியில் ஆழ்ந்து முழு உண்மையையும் உணர்ந்தறிந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டா ஒன் சாப்டர் செவன் பதம் ஒன்றிற்கான ஸ்ரீமத் பக்தி வேதாந்த சுவாமி ஷில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இரண்டு சூதவ்வா ச சரஸ்வத்யாம் சரஸ்வத்தியாம் ஆசிரமக பச்சிமே தடே சம்யா பிராச இதி புரோக்த ரிஷினாம் சத்ரவர்தனக டிரான்ஸ்லேஷன் சூதர் கூறினார் வேதங்களுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டுள்ள சரஸ்வதி நதியின் மேற்கு கரையில் முனிவர்களின் உன்னதமான செயல்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சம்யாப்ராசம் என்னும் இடத்தில் தியான குடில் ஒன்றுள்ளது பர்பட்பில பிரபுபா ஜெயசில பிரபாத் ஆன்மீக அறிவின் முன்னேற்றத்திற்கு பொருத்தமான ஓரிடமும் சுற்றுப்புறமும் நிச்சயமாக தேவைப்படுகின்றன சரஸ்வதி நதியின் மேற்கு கரை இந்த நோக்கத்திற்கு மிக பொருத்தமானதாக உள்ளது அங்கு சம்யாப்ராசம் என்ற இடத்தில் வியாசதேவரின் ஆசிரமம் இருக்கிறது ஸ்ரீல வியாசதேவர் ஒரு குடும்பஸ்தராக இருந்தார் இருந்தாலும் அவரது வசிப்பிடம் ஒரு ஆசிரமம் என்று அழைக்கப்பட்டது எங்கு ஆன்மீக முன்னேற்றம் மிக முக்கியமானதாக எப்போதும் கருதப்படுகிறதோ அந்த இடம் ஓர் ஆசிரமமாகும் அந்த இடம் குடும்பஸ்தருடையதா அல்லது துறவியினுடையதா என்பது முக்கியமல்ல வாழ்வின் ஒவ்வொரு நிலையும் ஆசிரமம் என்று அழைக்கப்படும் முறையில் வர்ணாசிரம தர்மம் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்மீக முன்னேற்றம்தான் அனைவருக்கும் பொதுவான நோக்கமாகும் என்பதையே இது குறிக்கிறது பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் வானப்பிரஸ்தர்கள் மற்றும் சன்னியாசிகள் ஆகிய அனைவரும் பகவானை உணர்ந்தறிதல் எனும் ஒரே நோக்கத்தை கொண்டவர்கள் ஆவார்கள் ஆகவே ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தவரை அவர்களில் யாரையும் முக்கியமல்லாதவர் என்று கூற முடியாது ஒருவருடைய துறவின் வலிமையை பொறுத்துதான் வேறுபாடு அமைகிறது சந்நியாசிகள் பெற்றுள்ள துறவின் பக்குவத்தை பொறுத்துதான் அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேன்ட் ஒன் சாப்டர் செவன் பதம் இரண்டிற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் மூன்று தஸ்மின் ஸ்வ ஆசிரமே வியாசோ பதரி ஷண்ட மண்டிதே ஆசீனோப உபஸ்பிருஷ்ய பிரணி தத்யௌ மனக ஸ்வயம் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீல வியாசதேவர் அந்த இடத்தில் சிறு மரங்களால் சூழப்பட்டிருந்த அவரது சொந்த ஆசிரமத்தில் நீரைத் தொட்டு தம்மை புனிதப்படுத்திக் கொண்ட பின் தியானம் செய்வதற்காக கீழே அமர்ந்தார் பற்பொட்ப சில பிரபுபா ஜெயசில பிரபா வியாசதேவர் அவரது ஆன்மீக குருவான சில நாரத முனிவரின் அறிவுரைகளின்படி தியானத்திற்கு உகந்த தெய்வீகமான அந்த இடத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தினார் பதம் நான்கு பக்தி யோகேன மனசி சமியக் மலே. அபசியத் புருஷம் பூர்ணம் மாயாம் ச அபாஸ்ரயம் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக அவர் எந்தவித பௌதீக களங்கமும் இல்லாமல் தமது மனதை பக்தி தொண்டில் அதாவது பக்தி யோகத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி நிலை செய்தார் இதனால் அவர் பூரணமான முழு முதற் கடவுளையும் அவரது முழு கட்டுப்பாட்டிலுள்ள அவருடைய பகிரங்க சக்தியையும் கண்டார் பர்போட் பை பிரபுபா ஜெய் பகவானுடன் நம்மை இணைக்கும் முறையான பக்தி தொண்டினால் மட்டுமே பரமபுருஷ பகவானை பூரணமாக காணவும் உணரவும் அவரது ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவும் முடியும் அருவ பிரம்மத்தை அல்லது இதயவாசியான பரமாத்மாவை அணுகும் குறையுடைய முறைகளினால் அடையப்படும் பகவானின் பூரணமற்ற உணர்வானது பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய ஒருவரையும் அனுமதிக்காது பரமபுருஷ பகவானையும் அவரது செயல்களையும் பற்றிய தியானத்தில் ஆழ்ந்து விடும்படி ஸ்ரீலவியாசதேவருக்கு தேவருக்கு நாரதர் அறிவுரை கூறினார் பிரம்மஜோதி பூரணமான நிலையல்ல என்பதால் வியாசதேவர் அதை ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளவில்லை வாசுதேவக சர்வம் இதி என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் செவன்த் சாப்டர் நைன்டீன்த் வர்ஸ் குறிப்பிடப்படுவதைப் போல பரமபுருஷ பகவானை காண்பதுதான் பூரணமான காட்சியாகும் பரமபுருஷ பகவானான வாசுதேவன் ஹிரன் ஹிரண்மையேன பாத்ரேன எனப்படும் பிரம்மஜோதியின் பொன்னிறமான பிரகாசத்தினால் மூடப்பட்டு இருக்கிறார் என்று உபனிஷதங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பகவானின் கருணையினால் அந்த ஒளி விளக்கப்படும் போது பகவானின் உண்மையான முகத்தை காண முடியும் பகவான் இங்கு புருஷர் அல்லது நபர் என்று குறிப்பிடப்படுகிறார் மேலும் ஸ்ரீமத் பகவத் கீதையில் புருஷர்தான் நித்தியமானவரும் ஆதியான நபருமாவார் என்று உறுதி செய்யப்படுகிறது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூரணமான நபராவார் அவருக்கு பலவிதமான சக்திகள் உள்ளன அவற்றில் அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி மற்றும் நடுத்தர சக்தி ஆகியவை மிகவும் முக்கியமானதாகும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சக்தி பகிரங்க சக்தியாகும் இது அந்த சக்தியின் செயல்களை பற்றிய விளக்கத்திலிருந்தே தெளிவாகும் நிலவொளி நிலவுடனேயே இருப்பதைப் போலவே அந்தரங்க சக்தியும் எப்போதும் பரமபுருஷ பகவானுடனேயே இருக்கிறது பகிரங்க சக்தி ஜீவராசிகளை அறியாமை இருளில் வைத்திருப்பதால் இது இருளுடன் ஒப்பிடப்படுகிறது இந்த சக்தி பகவானுடன் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை அபாஷ்ரயம் எனும் சொல் வலியுறுத்துகிறது உயர்ந்த சக்தியான அந்தரங்க சக்தியும் மாயா என்றே அழைக்கப்படுகிறது ஆனால் அது ஆன்மீக மாயையாகும் அல்லது ஆன்மீக உலகில் வெளிப்படுத்தப்படும் சக்தியாகும் இந்த அந்தரங்க சக்தியின் பாதுகாப்பில் ஒருவர் இருக்கும் போது அறியாமை என்னும் இருள் உடனே விலகிவிடுகிறது மேலும் ஆத்மாராமா அல்லது ஆன்மீக ஞானத்தில் நிலை பெற்றவர்களும் கூட இந்த மாயையிடம் அல்லது அந்தரங்க சக்தியிடம் புகலிடம் கொள்கின்றனர் பக்தி தொண்டு அல்லது பக்தி யோகம் அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இவ்வாறாக ஆன்மீக ஒளியின் பிரகாசத்தில் இருளுக்கு இடமில்லை என்பதைப் போலவே அந்தரங்க சக்தி செயல்படும் இடத்தில் கீழான பௌதீக சக்திக்கு இடமில்லை அந்தரங்க சக்தியிலிருந்து பெறும் ஆனந்தம் அருவ பிரம்ம வழியினால் அடையப்படும் ஆன்மீக ஆனந்தத்தை விட உயர்ந்ததாகும் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்துதான் அருவமான பிரம்ம ஜோதி தோன்றுகிறது என்று ஸ்ரீமத் கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிந்தைய ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட இருப்பதைப் போல பரம புருஷர் என்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்ட ஒன் சாப்டர் செவன் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் அத்தியாயத்தின் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கிற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாத் கி ஜெய் போல்